ஹலோ கண்ணிங் சேனல் பீப்புள். பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து தமிழில் ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி அக்டோபரோட மந்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணுறதை விட நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க கண்டஸ்டன்ஸை தான் வந்து நிறைய வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த வாட்டி ஒரு பிரபல யூடியூபர் ஒருத்தர் உள்ளே வரப்போகிறாரு. அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இர்ஃபான். எஸ், கிட்டத்தட்ட இர்ஃபான் அப்படின்றவர் வந்து யூடியூப்பில் இர்ஃபான் வியூஸ் அப்படின்ற ஒரு சேனலோட வந்து ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் வந்து ஃபுல் டைமாக அது எல்லாத்தையுமே பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கிட்டுமே இருக்கார். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபர், ஃபேமஸ் யூடியூபர் அப்படின்னு சொல்லும்போது இர்ஃபானோட பேருமே நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவர் தான் வந்து பிக் பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக போக போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து விஜய் டிவி கூட இருக்கிற ஒரு சில லிங்க்கால் அவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா குக் வித் கோமாளிலையுமே கண்டஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து அவர் அப்படியே மூவ் ஆன் ஆகி பிக் பாஸ்க்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து போன வாட்டி அது முன்வாட்டிலாம் கூட வந்து அவரோட பேர் அதிபடிமோடு அவருக்கு வந்து இல்லை நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறோம் அந்த தாட்டில் இருக்கும், ஸோ அதனால் வந்து பிக் பாஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் இந்த வாட்டி மேரேஜும் முடிஞ்சிருச்சு, அவருக்கு வந்து பேபியுமே பெற்று முடிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக வந்து அவர் பிக் பாஸ்க்குள்ளே இந்த வாட்டி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியுமே வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியா செம்ம ஹார்ட் ஆஃப் த டாபிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இர்ஃபானுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாலும் சரி இல்லை வந்து வெளியவும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இர்ஃபான் இருக்கிறதுனால ரீசெண்டாக நம்மளோட குக் வித் கோமாளியில் கூட ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சங்கத்துறை ஒரு டான்ஸ் ஆனதுக்கு அவர் வந்து லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே தூக்கி ஸ்மாக் போட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து அவர் ட்ரிகர் ஆகிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து திரும்ப பிக் பாஸ்க்குள்ளே போகிறாரு அப்படின்னா அகைன் அவர் வந்து நிறையவே ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லவே அவரை வந்து கூடிய சீக்கிரமாக வந்து பிக் பாஸ்க்குள்ளே அனுப்ப போகிறாங்களாம். அதான் ஆல்ரெடி குக் வித் கோமாளி இருக்காரு, எப்படி அங்கேயும் போவார் அப்படின்னா குக் வித் கோமாளி அவர் ஆல்ரெடி டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கார். கூடிய சீக்கிரம் அட்லீஸ்ட் இந்த வீக் அவர் அட்லீஸ்ட் அடுத்த வீக்காவது அவர் வந்து எலிமினேட் ஆகிடுவார் அப்படின்னு பட்சத்தில் பெரிய லெவலில் பிளான் பண்ணி அவருக்கு பிக் பாஸ்க்குள்ளே போக போகிறாருங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்போ சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி நாட் கண்டிப்பாக இர்ஃபான் வந்தார்னா கண்டென்ட் அப்படின்றது குறைச்சலே இருக்காமல் நிறைய வந்து டிஆர்பிக்கு பஞ்சம் இல்லாமல் வந்து வாரி வழங்குவார் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சாரோட ஒய்ஃபை பற்றி அவர் வந்து ரீசெண்டாக ஒரு மேடையில் வந்து சொல்லியிருக்கிறாரு. மகுடம் சூட்டும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி விழாவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போயோ சினிமா விட்டு வெளியே போயிருப்பேங்க, இல்லைங்க இது தேவையில்லைங்க குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி இருக்கும்போது என் ஒய்ஃப் தான் வந்து இல்லை இல்லை நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து இவ்வளோ நாள் நீடிச்சு இருக்கிறதுக்கான காரணமாக வந்து இருந்துகிட்ருக்கிறாங்க. நான் வந்து இல்லைங்க நிறைய சம்பாரிச்சிட்டோம் வீடு கட்டலாமா அப்படின்னும் போது இல்லை இல்லை படம் தயாரிங்க அப்படின்னு சொல்லி இப்போ கோட்டுக்காலின்ற ஒரு படம்லாம் தயாரிக்கிறது மூலமாக வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுக்குது, அது காரணமே என் ஒய்ஃப் தான். ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து நீடிச்சிட்ருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சினிமாவில் நல்லா போயிட்டுருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க என் ஒய்ஃப் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.